எரேமியா அதிகாரம் 21. எகோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரியும் பிரதானிகளும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு எரேமியா தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன மூப்பர்களில் மீதியானவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நேபுகாத்நேச்சார் சிறைப்படுத்தி எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போன சகல ஜனங்களுக்கும் எழுதி, யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடத்தில் கொடுக்கும்படி சாப்பாரின் குமாரனாகிய எலியாசாரின் கையிலும் இல்கியாவின் குமாரனாகிய கெமரியாவின் கையிலும் கொடுத்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பின நிருபத்தின் விவரம். இஸ்ரேவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரின் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரின் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க விட்டாதிருங்கள். சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களின் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் முறைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என்னால் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எங்களுக்கு பாபிலோனிலும் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாவை குறித்தும் உங்களுடைய கூட சிறையிருப்பில் புறப்பட்டு போகாமல் இந்த நகரத்தில் குடியிருக்கிற உங்கள் சகோதரராகிய எல்லா ஜனங்களை குறித்தும் இதோ நான் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அவர்களுக்குள் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புசிக்கத்தகாத கெட்டுப்போன அத்திப்பழங்களுக்கு அவர்களை ஒப்பாக்குவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களின் வார்த்தைகளை கேளாமற் போனபடியால் நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பின்தொடர்ந்து அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அழிந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்துகளை எல்லா ஜாதிகளிலும் சாபமாகவும் பாழாகவும் ஈசலிடுதலுக்கிடமாகவும் நிந்தையாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகி என் ஊழியக்காரரை ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் செவிகொடாமற் போனீர்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போதும் சிறை இருக்கும்படி நான் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அனுப்பிவிட்ட நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்க தரிசனம் உரைக்கிற கொலாயாவின் குமாரனாகிய ஆகாபையும் மாசியாவின் குமாரனாகிய சிதேக்கியாவையும் குறித்து இதோ நான் அவர்களை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். அவன் அவர்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொன்று போடுவான். பாபிலோன் ராஜா அக்கினியினால் சுட்டு போட்ட சிதேக்கியாவுக்கும் ஆகாபுக்கும் கர்த்தர் உன்னை சமானமாக்க கடவார் என்று அவர்களை குறித்து ஒரு சாப வார்த்தை பாபிலோனிலே சிறை இருக்கிற யூதா அனைவருக்குள்ளும் வழங்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் இஸ்ரேவேலிலே மதிகட்ட காரியத்தை செய்து தங்கள் அயலாருடைய பெண் ஜாதிகளுடைய விபச்சாரம் பண்ணி நான் அவர்களுக்கு கற்பியாத பொய்யான வார்த்தை என் நாமத்து சொல்லி உரைத்தார்கள். நான் அதை அறிவேன், அதற்கு நானே சாட்சி என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதினான். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, நீ நெகலாமியனாகிய செமையாவுக்கும் சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், நீ எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியா எனும் ஆசாரியனுக்கும் மற்ற ஆசாரியர்களுக்கும் உன் நாமத்திலே நிருபத்தை எழுதி அனுப்பினது என்னவென்று இஸ்ரேவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு அவன் எழுதியிருந்த நிருபமாவது, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரராக இருக்கும்படிக்கும் பிரமை கொண்டு தன்னை தீக்குதரிசியாக்கி கொள்ளுகிறவனுமாகி எந்த மனுஷனையும் நீர் காவல் அறையிலும் தொழுவிலும் போடும்படிக்கும் கர்த்தருமே ஆசாரியனாக இருந்த யோய்தாவின் ஸ்தானத்திலே ஆசாரியனாக வைத்தாரே. இப்பொழுதும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கூடி வருகிற ஆனதோத்தூரானாகிய எரேமியாவை நீர் கடிந்து கொள்ளாமற் போனதென்ன? இந்த சிறையிருப்பு நெடுங்காலமாக இருக்கும். நீங்கள் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள் என்று பாபிலோனில் இருக்கிற எங்களுக்கு சொல்லி அனுப்பினான் என்று எழுதியிருந்தான். இந்த நிருபத்தை செப்பனியா என்கிற ஆசாரியின் எரேமியா தீர்க்க தரிசியின் காதுகள் கேட்க வாசித்தான். ஆதலால் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், சிறையிருக்கிற அனைவருக்கும் நீ சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், நெகலாமியனாகிய செமாயாவை நான் அனுப்பாதிருந்தும் அவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களை பொய்யே நம்ப பண்ணுகிறபடியினால் இதோ நான் நெகலாமியனாகிய செமாயாவையும் அவன் சந்ததியையும் தண்டிப்பேன்.
இந்த ஜனத்தின் நடுவிலே குடியிருப்பவன் ஒருவனும் அவனுக்கு இல்லாதிருப்பான். நான் என் ஜனத்துக்கு செய்யும் நன்மை அவன் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் உண்டாக பேசினான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அதிகாரம் 30. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை, ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்களெல்லாம் மாறி விழுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாளிலே அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். அந்நாளில் நான் அவன் முகத்தை உன் களத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்களுக்கு எழுப்பப் போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். ஆகையால் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலை கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான், அவரை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமலும் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டுப்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன்னை சுஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் எசரியாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் வரத்து போனது நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் நொறுக்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்கரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்பட்டு படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மேட்டி மண் மேட்டின் மேல் கட்டப்பட்ட அரமணி முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து சோத்திரம் ஆடல் பால் சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை இறக்க முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். அவர்களுடைய பிரபு அவர்களில் ஒருவராயிருக்க அவர்களுடைய அதிபதி அவர்கள் நடுவில் இருந்து தோன்றுவார். அவரை சமீபித்து வர பண்ணுவேன், அவர் சமீபித்து வருவார். என்னிடத்தில் சேரும்படி தன் இருதயத்தை பிணைப்படுத்துகிற இவர் யார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். இதோ கோராவாரி காற்றாகிய கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாய் எழும்பி அடித்து துன்மார்க்களுடைய தலையின் மேல் மோதும். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தனியாது. கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். அதிகாரம் 31. அக்காலத்தில் நான் இஸ்ரேவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இழைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காதமில் கர்த்தர் எனக்கு தரிசனியானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தன், ஆதலால் காருணியத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராஹிமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபி நிமித்தம் மகிழ்ச்சியை கம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பணி துதித்து கர்த்தாவே இஸ்ரேவேலில் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளைத்தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரேவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராஹிமின் சேஷ்டபுத்திரனாயிருக்கிறான். ஜாதிகளை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரேவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகிய
இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரிகளின் ஆத்மாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராமாவிலி புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்கரல் கேட்கப்பட்டது. ராகில் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீர் என்னை தண்டித்தீர். நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும் அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணி கொண்டும் இருக்கிறேன். என் இளவயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராஹிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ? அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ? அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக ஒதுக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து. உனக்கு தூண்களை நாட்டு. நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதேவை இஸ்ரவேலாகிய குமாரத்தையே திரும்பு. இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்பு. சீர்கெட்டு போன குமாரத்தையே எந்த மட்டும் விலகி திரிவாய். கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார். ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே பரிசுத்த பர்வதமே கர்த்தருடைய ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். அதிலே யூதாவும் அதனுடைய எல்லா பட்டணங்களின் மனுஷரும் பயிரிடும் குடிகளும் மந்தைகளை மேய்த்து திரிகிறவர்களும் ஏகமாய் குடியிருப்பார்கள். நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன். இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என் இத்திரை எனக்கு இன்பமாயிருந்தது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாக இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள். பிள்ளைகளின் பற்கள் கூசி போயினே என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களை கூசி போகும். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையின்படியல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாருமே என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நீ நினையாதிருப்பேன். சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒழிந்து போனால் அப்பொழுது இஸ்ரேல் சந்ததியும் எனக்கு முன்பாக இன்றைக்கும் ஒரு ஜாதியாக இராதபடிக்கு அற்றுப்போவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால் நான் இஸ்ரேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகரம் அனானேயலின் கோபுரம் முதல் கோடிவாசல் மட்டும் கர்த்தருக்கு என்று கட்டப்படும். அப்புறம் அளவு நூல் அதற்கு எதிராய் காரை பெண்ணும் மேட்டின் மேல் சென்று கோவாத்புறமாக சுற்றிப்போம். பிரேதங்களை புதைக்கிறதும் சாம்பலை கொட்டுகிறதுமான பள்ளத்தாக்கு அனைத்தும் கிதரோன் வாய்க்காலுக்கு அப்பா இப்பாலே கிழக்கே இருக்கிற குதிரைவாசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். அப்புறம் அது என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதுமில்லை இடிக்கப்படுவதுமில்லை என்கிறார். அதிகாரம் 32. நேபுகாத் நீச்சாரின் 18 வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கி அரசாண்ட 10 வருஷத்தில் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியை யூதா ராஜாவின் அரமனையில் உள்ள காவர் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தான். ஏனென்றால், இதோ இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தேயருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்பு
ஒப்புக்கொடுக்கப்படுவான். அவன் வாய் இவன் வாயோடை பேசும். அவன் கண்கள் இவன் கண்களை காணும். அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான். நான் அவனை சந்திக்க மட்டும் அங்கே அவன் இருப்பான். நீங்கள் கல்தேயரோட யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் ஏதீக்கு தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லோமின் குமாரர் அனாமேயில் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற என்னிடத்தை நீ வாங்கிக் கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்ததென்று சொல்வான் என்று உரைத்தார். அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயில் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற்சாலையின் முற்றத்தில் என்னிடத்துக்கு வந்து பென்யமின் நாட்டு ஆனதோத்தூரில் உள்ள என்னிடத்தை நீர் வாங்கிக் கொள்ளும். சுதந்திர பாக்தியம் உமக்குண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கி கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயலின் கையில் நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலைக்கிரகமாகிய 17 சேக்கலிடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்தி கொடுத்தேன். நான் பத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தராசிலே நிறுத்தி கொடுத்த பின்பு நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரயப்பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயலுக்குடைய கண்களுக்கு முன்பாகவும் கிரயப்பத்திரத்தில் கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும் காவற்சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும் அதை மாசையாவின் குமாரனாகிய நேரியாவின் மகனான பாருக்கு நடத்தில் கொடுத்து அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக பாருக்கை நோக்கி, இஸ்ரேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரயப்பத்திரமும் திறந்திருக்கிற பிரதிபத்திரமுமாகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். நான் கிரயப்பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாருகின் இடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி பணியின விண்ணப்பமாவது, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய பயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். ருமாலை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரிக்கட்டவருமாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமமுள்ள மகத்துவம் வல்லமை உள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழக்குக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கைகளினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகாபயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனுமுடைய தேசமாகி இருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்துக்கு செவிகொடாமலும் உமது நியாயப்பிரமாணத்தில் நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்ததொன்றையும் செய்யாமலும் போனார்கள். ஆதலால் இந்த தீங்கையெல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணினீர். இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது, நகரத்தை பிடிக்க வருகிறார்கள். பட்டயத்து நிமித்தமும் பஞ்சத்து நிமித்தமும் கொள்ளை நோய் நிமித்தமும் இந்த நகரம் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற கல்தேரின் கையிலே கொடுக்கப்படுகிறது. நீர் சொன்னபடி சம்பவிக்கிறது. இதோ நீர் அதை பார்க்கிறே, கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேரின் கையிலே கொடுக்கப்படுகிறதாயிருந்தும் தேவரீரனை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர் இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆதலால் இதோ நான் இந்த நகரத்தை கல்தேரின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயர் உட்பிரவேசித்து இந்த நகரத்தை தீக்கொளுத்தி இதை சுட்டரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்த வீடுகளின் மேல் பாகாலுக்காக தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளையும் சுட்டரிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் சிறுவயது முதல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளின் செய்களினாலே எனக்கு கோபத்தையே உண்டாக்கி வந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் இந்த நகரத்தை கட்டின நாள் முதற் கொண்டு இந்நாள் வரைக்கும் அது எனக்கு கோபம் உண்டாகவும் எனக்கு உக்கிரம் உண்டாகவும் நான் அதை என் முகத்துக்கு விட்டு அகற்றுவதற்கு ஏதுவாகவும் இருந்தது. எனக்கு கோபம் உண்டாகும்படிக்கு இஸ்ரேல் புத்திரரும் யூதா புத்திரரும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் செய்த எல்லா பொல்லாப்பி நிமித்தமும் இப்படி நடக்கும். முகத்தை எல்லாம் முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவிகொடாமற் போனார்கள். அவர்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படிக்கு தங்கள் அருவறுப்புகளை அதிலே வைத்தார்கள். அவர்கள் மேலேக்கென்று தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணும்படி இன்னும் குமாரன் பள்ளத்தாக்கில் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுகிறதற்கு அவர்கள் இந்த அருவறுப்பான காரியத்தை செய்ய வேண்டுமென்று நான் அவர்களுக்கு கற்பித்ததுமில்லை. அது என் மனதிலே தோன்றினதுமில்லை. இப்படி இருக்கையில் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு போம் என்று நீங்கள் சொல்லுகிற இந்த நகரத்தை பற்றி
இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ என் சன்னத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னாடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களை ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்கள் இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த தேசத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும். பென்னிமின் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் அலைக்கானான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொல்லப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதிகாரம் 33. எரேமியா இன்னும் காவர் சாலையின் உச்சத்தில் அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாம் தரம் அவனுக்கு உண்டாகிய அவர், இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாயிருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எதிர்கொத்தங்கள் கொத்தளங்களினாலும் பட்டயத்தாலும் எடுக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பி நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேயரோடு யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரேவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வழியாய் கிடக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாலான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளின் சத்தமும் மணவாட்டின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு சோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவந்தர வழியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தியை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் பென்னிமின் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலின் நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரேல் வம்சத்தின் சிங்காசனத்தில் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமற் போவதில்லை. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமற் போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் அவமாக்கினால் அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோடு நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமற் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரனாகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாயிருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், கர்த்தர் தெரிந்து கொண்ட இரண்டு வம்சங்களையும் வெறுத்து போட்டார் என்று இந்த ஜனம் சொல்லி தங்களுக்கு முன்பாக என் ஜனம் இனி ஒரு ஜாதி அல்லவென்று அதை தூசிக்கிறார்கள் என்பதை நீ காண்கிறதில்லையோ? வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையை அற்றுப்போகிறது உண்டானால் அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியையும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் தள்ளி நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபி என்பவர்களின் சந்ததி ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
அதிகாரம் 34. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய சர்வ சேனையும் அவன் ஆளுக்குட்பட்ட பூமியின் சகல ராஜ்யங்களும் சகல ஜனங்களும் எருசலேமுக்கும் அதை சேர்ந்த சகல பட்டணங்களுக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணுகையில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் ராஜாவாகி சிதேக்கியாவினிடத்தில் பேசி அவனுக்கு சொல்ல வேண்டியது இதோ, நான் இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். அவன் இதே அக்னியால் சுட்டெரிப்பான். நீ அவன் கைக்கு தப்பி போகாமல் நிச்சயமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாய். உன் கண்கள் பாபிலோன் ராஜாவின் கண்களை காணும். அவன் வாய் உன் வாயோடு பேசும். நீ பாபிலோனுக்கு போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகிலும் யூதாவின் ராஜாவாகி சிதேக்கியாவே, கர்த்தருடைய வார்த்தை கேள். உன்னை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ பட்டயத்தாலே சாவதில்லை, சமாதானத்தோட சாவாய். உனக்கு முன்னிருந்த ராஜாக்களாகிய உன் பிதாக்களின் நிமித்தம் கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல உன் நிமித்தமும் கொளுத்தி ஐயோ ஆண்டவனே என்று சொல்லி உனக்காக புலம்புவார்கள். இது நான் சொன்ன வார்த்தை என்று கர்த்தர் விரித்தார் என்று சொல்லின்றார். இந்த வார்த்தைகளை எல்லாம் தீர்க்கதரிசியாக எரேமியா எருசலேமிலே யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவினிடத்தில் சொன்னான். அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனைகள் எருசலேமுக்கு விரோதமாகவும் யூதாவின் எல்லா பட்டணங்களிலும் இந்த பட்டணங்கள் ஆகிய லாகிசுக்கும் அசக்காவுக்கும் விரோதமாகவும் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தது. யூதாவின் அரணிப்பான பட்டணங்களில் இவைகளையும் இருந்திருந்தவைகள். ஒருவன் புறஜாதியானாகிய தன் சகோதரனை அடிமை கொள்ளாதபடிக்கு அவனவன் எபிரேயனாகிய தன் வேலைக்காரனையும் எபிரேய ஸ்திரீயாகிய தன் வேலைக்காரியையும் சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்களுக்கு விடுதலை கூறும்படி ராஜாவாகி சிதேக்கியா எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்தோடும் உடம்படிக்கை பண்ணின பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் வார்த்தை உண்டாயிற்று. ஒவ்வொருவனும் தன் வேலைக்காரனையும் தன் வேலைக்காரையும் இனி அடிமை கொள்ளாதபடிக்கு சுயாதீனராக அனுப்பிவிட வேண்டும் என்று உடன்படிக்கைக்கு உட்பட்ட எல்லா பிரபுக்களும் எல்லா ஜனங்களும் கேட்டபோது செவி கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். ஆனாலும் அதற்கு பின்பு அவர்கள் மாறாட்டம் பண்ணி தாங்கள் சுயாதீனராக அனுப்பிவிட்ட வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் மறுபடியும் அழைப்பித்து அவர்களை வேலைக்காரரும் வேலைக்காரிகளுமாய் இருக்கும்படி அடிமைப்படுத்தி கொண்டார்கள். ஆதலால் கர்த்தராலே எரேமியாவுக்கு வார்த்தை உண்டாகி அவர் இஸ்ரேவேலின் தேவனாய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அவனவன் தனக்கு விற்கப்பட்ட எபிரேயனாகிய தன் சகோதரனை முடிவிலே நீங்கள் 7 வருஷத்தில் அனுப்பிட வேண்டும் என்றும், அவன் உனக்கு 6 வருஷம் அடிமையாக பின்பு அவனை உன்னிடத்தில் வைக்காமல் சுயாதீனனாக அனுப்பிவிட வேண்டும் என்றும், நான் உங்கள் பிதாக்களை அடிமை வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுடைய உடன்படிக்கையை பண்ணினேன். ஆனாலும் உங்கள் பிதாக்களின் சொல்லி கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போனார்கள். நீங்களோ இந்நாளில் மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையை கூறின விஷயத்திலே என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தில் இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணியிருந்தீர்கள். ஆனாலும் நீங்கள் மாறாட்டம் பண்ணி என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி நீங்கள் அவனவன் விடுதலையாகவும் சுயாதீனராகவும் அனுப்பப்பட்ட தன் வேலைக்காரரையும் தன் வேலைக்காரியையும் திரும்ப அழைத்து வந்து அவர்களை உங்களுக்கு வேலைக்காரரும் வேலைக்காரிகளுமாய் இருக்கும்படி அடிமைப்படுத்தினீர்கள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் அவனவன் தன் சகோதரனுக்கும் அவனவன் தன் அயலானுக்கும் விடுதலையை கூறின விஷயத்தில் என் சொல்லை கேளாமற் போனீர்களே. இதோ நான் உங்களை பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் பஞ்சத்துக்கும் ஒப்புக் கொடுக்கிற விடுதலையை உங்களுக்கு கூறுகிறேன். பூமியின் ராஜாக்களிலெல்லாம் அலைகிறதற்கும் உங்களை ஒப்புக் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை 2 துண்டித்த கன்றுக்குட்டியைப் போலாக்குவேன். கன்றுக்குட்டியின் துண்டுகளின் நடுவே கடந்து போன யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமின் பிரபுக்களையும் பிரதானிகளையும் அரசாரியர்களையும் தேசத்தின் சகல ஜனங்களையும் அப்படி செய்து நான் அவர்களை அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவர்களுடைய பிரேதம் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும். யூதாவின் ராஜாவாகி சிதேக்கியாவையும் அவனுடைய பிரபுக்களையும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் உங்களை விட்டு பேர்ந்து போன பாபிலோன் ராஜாவினுடைய சேனைகளின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். இதோ நான் கட்டளை கொடுத்து அவர்களை இந்த நகரத்துக்கு திரும்ப பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதை அக்னியால் சுட்டெரிப்பார்கள். யூதாவின் பட்டணங்களையும் ஒருவரும் அவைகளில் குடியிருக்காதபடி பாழாய்ப்போக பண்ணுவேன் என்று கர்த்தர் விரிக்கிறார் என்று சொல்லின்றார். அதிகாரம் 35. யோசியாவின் குமாராகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை, நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களுடைய பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்கக்கூடும் என்றார். அப்பொழுது நான் அபசினியாவின் குமாரனாகிய எரேமியாவுக்கு மகனான எசினியாவையும் அவனுடைய சகோதரரையும் அவனுடைய குமாரர் எல்லாரையும் ரேகாபியருடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலி காக்கிற சல்லுமின் குமாரனாகிய மாசியாவினுடைய அறையின் மேலுள்ள இத்தலியாவின் குமாரனும் அவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்திரருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரரை முன்னே வைத்து அவர்களை நோக்கி திராட்சை ரசம் குடியுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றைக்கும் திராட்சை ரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படி
எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் திராட்சரசம் குடியாமலும் நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டாமலும் ரேகாபின் குமாரனாகி எங்களுடைய தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு கீழ்ப்படைந்திருக்கிறோம். எங்களுக்கு திராட்சை தோட்டம் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் கீழ்ப்படைந்து செய்து வந்தோம். ஆனாலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த தேசத்திலே வந்தபோது நாம் கல்தேயருடைய இராணுவத்துக்கும் சீரியருடைய இராணுவத்துக்கும் தப்பும்படி எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம். அப்படியே எருசலேமில் தங்கியிருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் இஸ்ரேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாவின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இன்னால் மட்டும் அதை குடியாமலும் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கைக்கு சீர்திருத்துங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். இப்போதும் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனையை கை கொண்டிருக்கும் போது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினாலும் இதோ நான் அவர்களிடத்தில் பேசியும் அவர்கள் கேளாமலும் நான் அவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவர்கள் மறு உத்தரவு கொடாமலும் போனபடியினாலும் யூதாவின் மேலும் எருசலேமின் குடிகள் எல்லாரின் மேலும் நான் அவர்களுக்கு விரோதமாக சொன்ன எல்லா தீங்கையும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரேவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லென்றார். பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரேவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாவின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரேவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அதிகாரம் 36. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4 வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால், நீ புத்தகச் சொருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே நான் உன்னுடனே பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரேவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் முன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதில் எழுது. யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாருக்கை அழைத்தான். பாருக்கு என்பவன் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புத்தகச் சொல்லில் எழுதினான். பின்பு எரேமியா பாருக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கக்கூடாது. நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சொருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பதுமின்றி தங்கள் பட்டணங்களில் இருந்து வருகிற எல்லா யூதா கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக. ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். கர்த்தர் இந்த ஜனத்துக்கு விரோதமாக கூறியிருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியது என்று சொன்னான். அப்படியே நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு அந்த புஸ்தகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும்படி எரேமியா தீர்க்கதரிசி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 5 வருஷத்து 9 மாதத்தில் எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் யூதாவின் பட்டணங்களிலிருந்து எருசலேமுக்கு வருகிற எல்லா ஜனத்துக்கும் கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. அப்பொழுது பாருக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மேற்பிரகாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்து வாசலின் நடைக்கு அருகான சாப்பானுடைய குமாரனாகிய கெமெரி இன்னும் சம்பிரதியின் அறையிலே அந்த புஸ்தகத்தில் உள்ள எரேமியாவின் வார்த்தைகளை ஜனங்கள் எல்லாரும் கேட்க வாசித்தான். சாப்பானுடைய குமாரனாகிய கெமெரியாவின் மகன் மிகாயா அந்த புஸ்தகத்தில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் வாசிக்க கேட்டபோது அவன் ராஜாவின் அரைமனைக்கு போய் சம்பிரதியின் அறையில் பிரவேசித்தான். இதோ அங்கே எல்லா பிரபுக்களும் சம்பிரதியாகிய எலிசாமாவும் செமாயாவின் குமாரனாகிய தெலாயாவும் அக்போரின் குமாரனாகிய எல்நாத்தானும் சாப்பானின் குமாரனாகிய கெமெரியாவும் அனன்யாவின் குமாரனாகிய சிதேக்கியாவும் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்கார்ந்திருந்தார்கள். பாருக்கு ஜனத்தின் செவிகள் கேட்க புஸ்தகத்தில் உள்ளவைகளை வாசிக்கையில் தான் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் மிகாயா அவர்களுக்கு தெரிவித்தான். அப்பொழுது எல்லா பிரபுக்களும் கூஷியின் குமாரனாகிய செலேமியாவின் மகனான நெத்தனியாவினுடைய குமாரனாகியிருக்கிற எகுதியை பாருக்கினிடத்தில் அனுப்பி ஜனங்கள் கேட்க நீ வாசித்துக் கொண்டிருந்த சுருளை உன் கையில் எடுத்துக்கொண்டு வா என்று சொல்ல சொன்னார்கள். ஆகையால் நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு சுருளை தன் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களிடத்துக்கு வந்தான். அவர்கள் அவனை நோக்கி, நீ உட்கார்ந்து கொண்டு நாங்கள் கேட்க வாசி என்றார்கள். அவர்கள் கேட்க வாசித்தான். அப்பொழுது அவர்கள் எல்லா வார்த்தைகளையும் கேட்கையில் பயமுற்றவர்களை ஒருவரொரு பார்த்து பாருக்கை நோக்கி, இந்த எல்லா வார்த்தைகளையும் ராஜாவுக்கு நிச்சயமாய் அறிவிப்போம் என்றார்கள். அவன் வாய் சொல்ல, நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் எவ்விதமாய் எழுதினாய் என்று
எவ்விதமாக எழுதினாய், அதை எங்களுக்கு சொல் என்று பாருக்கு கேட்டார்கள். அதற்கு பாருக்கு அவர் தமது வாயினால் இந்த எல்லா வார்த்தைகளையும் முறித்து என்னோட சொன்னார், நான் மைகினால் புஸ்தகத்தில் எழுதினேன் என்றான். அப்பொழுது பிரபுக்கள் பாருக்கை நோக்கி, நீயும் எரேமியாவும் போய் ஒளிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கும் இடத்தை ஒருவரும் அறியப்படாது என்று சொல்லி சுருளை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலே வைத்து ராஜாவின் இடத்துக்கு அரண்மனையிலே போய் ராஜாவின் செவிகளுக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா அந்த சொருளை எடுத்துக்கொண்டு வர யகுதியை அனுப்பினான். யகுதி அதை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து ராஜா கேட்கவும் ராஜாவினிடத்தில் நின்ற எல்லா பிரபுக்களும் கேட்கவும் வாசித்தான். 9வது மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டி இருந்தது. யகுதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரிய கத்தியினால் அதை அறுத்து சூழ் அனைத்தும் கணப்பில் உள்ள அக்னியிலே வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்னியில் இருந்து போட்டான். ராஜா வாயினும் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொள்ளவும் இல்லை. எல்நாத்தானும் தெலாயாவும் கெமெரியாவுமோ அந்த சுருளை சுட்டரிக்க வேண்டாம் என்று ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அவன் செவிகூடாமல் பாருக்கு என்னும் சம்பிரதியையும் இறைமதிக்கு தரிசியையும் பிடிக்கும்படிக்கு ராஜா அம்மலேக்கின் குமாரனாகிய இரமேயலுக்கும் அஸ்ரியலின் குமாரனாகிய சிராயாவுக்கும் அப்தையேலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். ராஜா அந்த சுருளையும் அதில் இரேமியாவின் வாய் சொல்ல பாருக்கு எழுதியிருந்த வார்த்தைகளையும் சுட்டெடுத்த பின்பு இரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் நீ திரும்ப வேறொரு சுருளை எடுத்து யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் சுட்டெடுத்த 1வது சுருளில் இருந்த முந்தின வார்த்தைகளை எல்லாம் அதில் எழுதி என்றார். மேலும் நீ யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமை நோக்கி பாபிலோன் ராஜா நிச்சயமாய் வருவான் என்பதையும் அவன் இந்த தேசத்தை அழித்து அதிலிருந்த மனுஷரையும் மிருகங்களையும் ஒளிய பண்ணுவான் என்பதையும் நீ அதில் எழுதினதே என்று சொல்லி அந்த சுருளை நீ சுட்டெரித்தாயே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை குறித்து தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவரும் இரான். அவனுடைய பிரேதமோவென்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எறிந்து விடப்பட்டு கிடக்கும். நான் அவனிடத்திலும் அவன் சந்ததியினிடத்திலும் அவன் பிரபுக்களிடத்திலும் அவர்கள் அக்கிரமத்தை விசாரித்து அவன் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் யூதா மனுஷர் மேலும் நான் அவர்களுக்கு சொன்னதும் அவர்கள் கேளாமல் போனதுமான தீங்கு அனைத்தையும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லின்றார். அப்பொழுது இறைமையை வேறொரு சொல்லை எடுத்து அதை நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு என்னும் சம்பிரதியின் இடத்திலே கொடுத்து அவன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அக்னியால் சுட்டெடுத்த புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அதிலே இறைமையாவின் வாய் சொல்ல எழுதினான். இன்னும் அவைகளுக்கு ஒத்த அநேகம் வார்த்தைகளும் அவைகளோடு சேர்க்கப்பட்டது. அதிகாரம் 37. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதா தேசத்தில் ராஜாவாக நியமித்த யோயாக்கீமுடைய குமாரனாகிய கோனியாவின் பட்டத்துக்கு யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா வந்து அரசாண்டான். கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தைகளுக்கு அவனாகிலும் அவனுடைய ஊழியக்காரராகிலும் தேசத்தின் ஜனங்களாகிலும் செவி கொடுக்கவில்லை. சிதேக்கியா ராஜாவோவினில் செலேமியாவின் குமாரனாகிய யூகாலையும் மாசையாவின் குமாரனாகிய செப்பனியா என்னும் ஆசாரியனையும் எரேமியா தீர்க்கதரிசனத்தில் அனுப்பி நீ நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்ல சொன்னார். அப்பொழுது எரேமியா ஜனத்தின் நடுவே வரத்தும் போக்குமாயிருந்தான். அவனை அவர்கள் காவல் வீட்டில் இன்னும் போடவில்லை. பார்வோனின் சேனையோ வென்றால் எகிப்திலிருந்து புறப்பட்டது. எருசலேமை முற்றுகை போட்ட கல்தேயர் அவர்களுடைய செய்தி கேட்டு எருசலேமை விட்டு நீங்கி போனார்கள். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் விசாரிக்கும்படி உங்களை என்னிடத்திற்கு அனுப்பின யூதாவின் ராஜாவை நீங்கள் நோக்கி இதோ உங்களுக்கு ஒத்தாசையாக புறப்பட்ட பார்வோனின் சேனை தன் தேசமாக எகிப்துக்கு திரும்பி போகும். கல்தேயரோ வென்றால் திரும்பி வந்து இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடித்து அக்னியால் சுட்டெரிப்பார்கள். கல்தேயர் நம்மை விட்டு நிச்சயமாய் போய்விடுவார்கள் என்று சொல்லி நீங்கள் மோசம் புகாதிருங்கள். அவர்கள் போவதில்லை. உங்களுடைய யுத்தம் பண்ணுகிற கல்தேயருடைய சேனையை எல்லாம் நீங்கள் முறியடித்தாலும் இந்தவர்கள் எல்லாரும் காயப்பட்டவர்களாயிருந்தாலும் அவர்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து எழும்பி இந்த நகரத்தை அக்னியால் சுட்டெரிப்பார்கள் என்று கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுங்கள் என்றார். பார்வோனின் சேனை வருகிறது என்று கல்தேயருடைய சேனை எருசலேமை விட்டு போன போது எரேமியாவிடத்தை விட்டு ஜனத்தின் நடுவே ஜாடையாய் விலகி பென்னிமின் தேசத்துக்கு போக மனதாய் எருசலேமிலிருந்து புறப்பட்டு போனான். அவன் என் பென்னிமின் வாசலில் வந்தபோது காவர் சேர்வையின் அதிபதியாகிய எரியா என்னும் நாமமுள்ள ஒருவன் அங்கே இருந்தான். அவன் அனனியாவின் குமாரனாகிய செலேமியாவின் மகன். அவன் நீ கல்தேயரை சேரப்போகிறவன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை பிடித்தான். அப்பொழுது எரேமியா அது போய் நான் கல்தேயரை சேரப்போகிறவன் அல்ல என்றான். ஆனாலும் எரியா எரேமியாவின் சொல்லை கேளாமல் அவனை பிடித்து பிரபுக்களிடத்தில் கொண்டு போனான். அப்பொழுது பிரபுக்கள் எரேமியாவின் பேரில் கடுங்கோபம் கொண்டு
அவனை அடித்து அவனை சம்பிரதியாகி யோனத்தானுடைய வீட்டில் காவற்படுத்தினார்கள். அவர்கள் அதை காவற்கூடாரமாக்கி இருந்தார்கள். அப்படியே எரேமியா காவற்கடங்கின் நிலவரைகளில் பிரவேசித்து அங்கே அணைகள் நல்லிருந்தான். பின்பு சிதேக்கிய ராஜா அவனை அழைத்தனுப்பி கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ என்று ராஜா அவனை தன் வீட்டிலே ரகசியமாய் கேட்டான். அதற்கு எரேமியா உண்டு, பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவீர் என்று சொன்னான். பின்னும் எரேமியா சிதேக்கிய ராஜாவை நோக்கி, நீங்கள் என்னை காவல் வீட்டில் அடைப்பதற்கு நான் உமக்கும் உடைய ஊழியக்காரருக்கும் இந்த ஜனத்துக்கும் விரோதமாக என்ன குற்றம் செய்தேன்? பாபிலோன் ராஜா உங்களுக்கும் இந்த தேசத்துக்கும் விரோதமாக வருவதில்லை என்று உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன உங்களுடைய தீர்க்கதரிசிகள் எங்கே? இப்போதும் ராஜாவாகிய ஆண்டவனே எனக்கு செவி கொடுத்து என்னப்பத்துக்கு தயவு செய்து என்னை சம்பிரதியாகிய யோனத்தானுடைய வீட்டிற்கு திரும்ப அனுப்ப வேண்டாம், அனுப்பினால் நான் அங்கே செத்துப்போவேன் என்றான். அப்பொழுது எரேமியாவை காவல் சாலையில் முற்றத்திலே காக்கவும், நகரத்திலே அப்பம் இருக்கும் மட்டும் அப்பம் சுடுகிறவர்களின் வீதியிலே தினம் ஒரு அப்பத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்கவும் கட்டளையிட்டான். அப்படியே எரேமியா காவல் சாலையின் முற்றத்திலே இருந்தான். அதிகாரம் 38. இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேயர் இடத்துக்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளையுடைமை போல் இருக்கும், அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுக்கப்படும், அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானின் குமாரனாகிய செப்பதியாவும் பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியாவும் செலேமியாவின் குமாரனாகிய யூகாலும் மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கோரும் கேட்டார்கள். அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட உத்தரவாக வேண்டும். அது ஏனென்றால் இந்த நகரத்தில் மீதியாக இருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றும் உள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதுனாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் க்ஷேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டே தேடுகிறான் என்றார்கள். அப்பொழுது சிதேக்கிய ராஜா, இதோ அவன் உங்கள் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்றும் செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவல் சாலையின் முற்றத்தில் இருந்த அம்மலேகின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறக்கிவிட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உலையாயிருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரமனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபேத் மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பெனியமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எபேத் மெலேக் ராஜாவின் அரமிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசியை துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்கையாக இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே பட்டினியால் சாவானே, இனி நகரத்திலே அப்பமில்லை என்றான். அப்பொழுது ராஜா எபேத் மெலேக் என்னும் எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்திலிருந்து 30 மனுஷரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போய் எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். அப்பொழுது எபேத் மெலேக் அந்த மனுஷரை தன்னுடனே கூட்டிக் கொண்டு ராஜாவின் அரமனை பொக்கிஷ சாலையின் கீழ் இருந்த அறைக்குள் புகுந்து கிழிந்து போன பழம் புடவைகளையும் கந்தை துணிகளையும் எடுத்து கொண்டு போய் அவைகளை கயிறுகளினால் எரேமியா வண்டிக்கு துறவிலே இறக்கிவிட்டு, எபேத் மெலேக் என்னும் எத்தியோப்பியன் எரேமியாவுடனே கிழிந்து போன இந்த பழம்புடவைகளையும் கந்தைகளையும் உடைய அக்குள்களின் கயிறுகளுக்குள் அடக்கி வைத்து போட்டுக்கொள்ளும் என்றான். அப்படியே எரேமியா செய்தான். எரேமியா அப்படியே செய்தான். அப்பொழுது எரேமியாவை கயிறுகளால் தூக்கி அவனை துறவிலிருந்து எடுத்து விட்டார்கள். எரேமியா காவர் சாலையின் முற்றத்தில் இருந்தான். பின்பு சிதேக்கிய ராஜா எரேமியா திக்கதரிசியை கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் மூன்றாம் வாசலிலே தன்னிடத்துக்கு வரவழைத்தார். அங்கே ராஜா எரேமியாவை நோக்கி, நான் உன்னிடத்தில் ஒரு காரியம் கேட்கிறேன், நீ எனக்கு ஒன்றும் மறைக்க வேண்டாம் என்றான். அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நான் அதை உமக்கு அறிவித்தால் என்னை நிச்சயமாய் கொலை செய்வீர் அல்லவா? நான் உமக்கு ஆலோசனை சொன்னாலும் என் சொல்லை கேட்க மாட்டீர் என்றான். அப்பொழுது சிதேக்கிய ராஜா, நான் உன்னை கொல்லாமலும் உன் பிராணனை வாங்க தேடுகிற இந்த மனுஷர் கையில் உன்னை ஒப்புக் கொள்ளாமல் இருப்பேன் என்பதை நமக்கு இந்த ஆத்மாவை உண்டு பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று எரேமியாவுக்கு ரகசியமாய் ஆணையிட்டான். அப்பொழுது எரேமியா சிதேக்கியாவை நோக்கி, நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டைக்கு புறப்பட்டு போவீரானால் உம்முடைய ஆத்மா உயிரோடு இருக்கும், இந்த பட்டணம் அக்னியால் சுட்டரிக்கப்படுவதில்லை, நீரும் உம்முடைய குடும்பமும் உயிரோடு இருப்பீர்கள். நீர் பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களிடத்துக்கு புறப்பட்டு போகாவிட்டால் அப்பொழுது இந்த நகரம் கல்தேயர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும், அவர்கள் இதை அக்னியால் சுட்டெரிப்பார்கள், நீர் அவர்களுக்கு தப்பி போவதில்லை என்கிறதை இஸ்ரேவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது சிதேக்கிய ராஜா எரேமியாவை நோக்கி, கல்தேயர் தங்களை சேர்ந்து போன யூதரின் கையில் என்னை பரியாசமான ஒப்புக் கொடுப்பார்களோ என்று நான் ஐயப்படுகிறேன் என்றான். அதற்கு எரேமியா, உமை ஒப்புக்கொடார்கள், நானும் இடத்தில் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடும், அப்பொழுது உமக்கு நன்மையாயிருக்கும், உம்முடைய ஆத்மா பிழைக்கும், நான் புறப்படுகிறதில்லை என்பீரையாகில் கர்த்தர் எனக்கு தெரியப்படுத்தின வார்த்தையாவது இதோ, யூதா ராஜாவின் வீட்டிலே மீதியான எல்லா ஸ்திரீகளும் வெளியே பாபிலோன் ராஜாவின் பிரபுக்கள் அண்டையில் கொண்டு போகப்படுவார்கள். அப்பொழுது இதோ அவர்கள் தானே உம்முடைய இஷ்டர்கள், அவர்கள் உமக்கு
போதனை செய்து உம்மை மேற்கொண்டார்கள் என்றும், உம்முடைய கால்கள் உலையில் அமிழ்ந்த பின்பு அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்றும் அந்த ஸ்திரீகளை சொல்லுவார்கள். உம்முடைய எல்லா ஸ்திரீகளையும் உம்முடைய பிள்ளைகளையும் வெளியே கல்தேயரிடத்தில் கொண்டு போவார்கள். நீரும் அவர்கள் கைக்கு தப்பி போகாமல் பாம்பிலோர் ராஜாவின் கையினால் பிடிக்கப்பட்டு இந்த நகர மக்களினால் சுட்டரிக்கப்பட காரணமாயிருப்பீர் என்றான். அப்பொழுது சிதேக்கியா எரேமியாவை நோக்கி, இந்த வார்த்தைகளை ஒருவருக்கும் அறிவிக்க வேண்டாம். அப்பொழுது நீ சாவதில்லை. நான் உன்னோட பேசினதை பிரபுக்கள் கேள்விப்பட்டு உன்னிடத்தில் வந்து நீ ராஜாவோட பேசிக் கொண்டதை எங்களுக்கு தெரிவி. எங்களுக்கு ஒன்று மறைக்காதே. அப்பொழுது உன்னை கொல்லாதிருப்போம். ராஜா உன்னோடு என்ன பேசினார் என்று உன்னை கேட்பார்களே ஆகில் நான் யோனத்தானுடைய வீட்டிலே சாகாதபடிக்கு ராஜா என்னை அங்கே திரும்ப அனுப்ப வேண்டாம் என்று அவர் முகத்துக்கு முன்பாக விண்ணப்ப பணிந்தேன் என்று சொல்வாயாக என்றான். பின்பு எல்லா பிரபுக்களும் எரேமியாவின் இடத்தில் வந்து அவனை கேட்டார்கள். அப்பொழுது அவன் ராஜா கற்பித்த இந்த எல்லா வார்த்தைகளின்படியே அவர்களுக்கு அறிவித்தான். காரியம் கேள்விப்படாமற் போனபடியினால் அவனோட பேசாமல் இருந்து விட்டார்கள். அப்படி எரேமியா எருசலேம் பிடிபடுகிற நாள் மட்டாக காவற்சாலையின் முற்றத்தில் இருந்தான். எருசலேம் பிடிபட்டு போன போதும் அங்கேயே இருந்தான்.